இணையதளங்களை கட்டுப்படுத்த தயாராகும் அரசாங்கம் இருபதாவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்துள்ள ஜனாதிபதி கொழும்பில் திடீரென சுகையினடைந்த கார்பிணி பெண் மரணம் ஐதேகவின் பொது செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய அகில விராஜ் தீர்மானம் இலங்கையில் அதிகரிக்கும் கொரோனா மரணங்கள் சிறைச்சாலையில் முதலாவது மரணம் பதிவானது ஜனாதிபதி கோடாபயவின் மூத்த சகோதரரின் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய திணைக்களம் பிகாரிகளில் சிஐடினர் கடும் சீற்றத்தில் மெடில்லே பஞ்சாலோக தேரர் தடையை நீக்குங்கள் நீதிமன்றம் வழங்கியுள்ள அறிவுறுத்தல் அமெரிக்க அதிபராக தெரிவாகியுள்ள பைடன் தொடர்பில் சீனாவிலிருந்து வெளியான தகவல் சமூக ஊடகங்கள் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வராதீர்கள் அரசிடம் முக்கிய வேண்டுகோள் இணையதளங்களை கண்காணிப்பதற்காக ஒரு நிர்வாகம் அவசியம் என அமைச்சர் கே ரம்புக் வெல்ல தெரிவித்துள்ளார் அதற்கான வேலை திட்டங்களை அடுத்த இரண்டு வாரங்களில் அமுல்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஊடகத்துறை அமைச்சு சம்பந்தமான ஆலோசனை தெரிவிக்குழுவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் அநீதியான சேறுபூசும் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த ஊடக கட்டுப்பாடு அவசியம் நாட்டு பிரஜைகளின் ஆத்மா கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் பத்திரிகை சபை சட்டத்தை திருத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இருபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய சில அமைச்சுகளுக்கு சொந்தமான பல அரசு நிறுவனங்களை ஜனாதிபதி கோடாபே ராஜபக்ச தனது கட்டுப்பாட்டுடன் கீழ் கொண்டு வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெளியிட்டுள்ள அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இரண்டு புதிய அமைச்சுக்களை உருவாக்கி இந்த நிறுவனங்களை ஜனாதிபதி தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளார் பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் நிபுணத்துவ அபிவிருத்தி தொழிற்பயிற்சி ராஜாங்க அமைச்சு வர்த்தகத்துறை அமைச்சு ஆகியவற்றிற்குரிய பல நிறுவனங்களை ஜனாதிபதி தான் உருவாக்கியுள்ள இரண்டு புதிய அமைச்சுக்களின் கீழ் கொண்டு வந்துள்ளார் இதனைத் தவிர நான்கு செயலணி குழுக்கள் மற்றும் தேசிய முக்கியத்துவமிக்க நிறுவனங்களும் ஜனாதிபதி செயலகத்தில்

ஹோமாகம வைத்தியசாலை கொரோனா வைத்தியசாலையாக பெயரிடப்பட்டுள்ள போதிலும் அதில் ஒரு பகுதி சாதாரண நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக குடும்ப சுகாதார பணியகத்தின் இயக்குநர் விசேட வைத்தியர் மாலடி சில்வா தெரிவித்துள்ளார் இதுவரையில் கொரோனா நோயாளிகள் அதிகரித்துள்ளமையால் சாதாரண நோயாளிகளின் பகுதிகளும் கொரோனா நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டது எப்படியாயிருப்பினும் உயிரிழந்த கர்ப்பிணி பெண் கலபோவில வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்டபோது வைத்தியசாலையின் நோயாளர் காவு வண்டியை பயன்படுத்தியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அந்த பெண் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை மேலும் பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தீர்மானித்துள்ளார் கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் இன்று இடம்பெற்ற போதே அவர் தனது முடிவை அறிவித்துள்ளார் மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு வழிவிடும் எண்ணத்தில் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இருப்பினும் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அகிலவிராஜ் விராஜ் காரியவசத்தின் முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என கட்சியின் பிரதித்தலைவர் ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கட்சியின் புதிய பதவிகள் தொடர்பில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மகர சிறைச்சாலையில் இருந்து எண்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த குறித்த கைதிக்கு முதலாவது முறை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தொற்று உறுதியாகவில்லை உடல்நலக் கோளாறு காரணமாக கைதி மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் சோதனையில் அவருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எண்பத்தெட்டாக அதிகரித்துள்ளது இலங்கை பொலிஸ் திணைக்களமானது உள்நாட்டு பாதுகாப்பு உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் இடர் முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சவின் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பனிசுமை காரணமாக போலீஸ் திணைக்களத்தை தனது அமைச்சின் கீழ் நீக்குமாறு அமைச்சர் சமல் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன இதன் அடிப்படையில் போலீஸ் திணைக்களம் தேசிய போலீஸ் பயிற்சி கல்லூரி சிவில் பாதுகாப்பு படை பல்வேறு நடவடிக்கை அபிவிருத்தி செயலணி திணைக்களம் ஆகியவற்றை இணைத்து பொது பாதுகாப்பு அமைச்சு என்ற பெயரில் புதிய அமைச்சு உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த இருபதாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அரசாங்கத்தை விமர்சித்த போதிலும் நல்லாட்சி அரசாங்கத்தினர் இவ்வாறு குற்றவியல் விசாரணை திணைகள் அதிகாரிகளை விகாரிகளுக்கு அனுப்பியதில்லை என்று சிங்கள அமைப்பின் பொதுச் செயலாளர் மெடிலே பஞ்சாலோக தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பேசிய அவர் நான் வெளிப்படுத்திய விடயம் சம்பந்தமாக விசாரணை நடத்தாது தன்னை பற்றி விசாரணை நடத்த துரிதமாக செயற்பட்டமையானது ஆச்சரியத்திற்குரிய விடயமாக இருக்கின்றது செய்தியாளர் சந்திப்பொன்றில் வெளியிட்ட தகவல் ஒன்று காரணமாக குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகள் நான் வசித்து வரும் விகாரைக்கு வந்து என்னிடம் விசாரணை நடத்தினர் சட்டத்தரணியின் உதவியின்றி என்னிடம் பலவந்தமாக வாக்குமூலத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தனர் முக்கியமான ஒன்றில் தலையிட்டதன் காரணமாக என்னிடம் இந்த விசாரணை நடத்தப்பட்டது நான் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கு சென்று வாக்குமூலம் ஒன்றை வழங்க உள்ளேன் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அரசாங்கத்தை விமர்சித்த போதிலும் நல்லாட்சி அரசாங்கத்தினர் இவ்வாறு குற்றவியல் விசாரணை திணைக்கள் அதிகாரிகளை பிகாரிகளுக்கு அனுப்பியதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவிற்கு விதிக்கப்பட்டுள்ள பயண தடை நீக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது பசில் ராஜபக்சவிற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்தது திவிநிகம திட்டத்தில் இடம்பெற்று மோசடிகள் தொடர்பில் பசில் ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் வெளிநாட்டு பயண தடை விதித்திருந்தது இந்த நிலையிலேயே கொழும்பு நீதிமன்றம் பசிலுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்குமாறு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது அமெரிக்காவின் புதிய அதிபர் ஜோ பைடன் மிகவும் பலவீனமான அதிபர் என சீன ஆலோசகர் கூறியுள்ளார் அமெரிக்க மீதான கடுமையான நிலைப்பாட்டிற்கு சீனா தயாராக இருக்க வேண்டும் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடனின் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவுடனான அதன் உறவுகள் தானாகவே மேம்படும் என்ற மாயையை சீனா கைவிட வேண்டும் என்று சீன அரசாங்க ஆலோசகர் ஒருவர் கூறியுள்ளார் அமெரிக்காவுடன் உறவுகளை சரி செய்ய சீன அரசாங்கம் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சீன அரசின் ஆலோசகர் டீன் ஜெங் ஜோங் தெரிவித்துள்ளார் என்று தென்சீனா மார்னிங் போர்ஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஆலோசகர் டீன் ஜெங் கூறியிருப்பதாவது நல்ல பழைய நாட்கள் முடிந்துவிட்டன அமெரிக்காவில் பனிப்போர் பல ஆண்டுகளாக உள்ளன அவை ஒரே இடவில் மறைந்துவிடாது புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோ பைடன் வெள்ளை மாளிகையில் நுழைந்த பின்னர் சீனா மீதான பொதுமக்கள் மீதான அதிருப்தியை பயன் அமெரிக்க சமூகம் சிதைந்துவிட்டது பைடன் இதை பற்றி எதுவும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கவில்லை அவர் நிச்சயமாக மிகவும் பலவீனமான அதிபர் அவர் உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் அவர் ராஜதந்திர ரீதியில் ஏதாவது செய்வார் சீனாவுக்கு எதிராக ஏதாவது செய்வார் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை மேம்படுத்துவதில் ட்ரம்ப் ஆர்வம் காட்டவில்லை ட்ரம்ப் போரில் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் புதிய அதிபர் போர்களை தொடங்க முடியும் என கூறியுள்ளார் கொரோனா வைரசை கையாளுதல் வர்த்தகம் மற்றும் மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக சீனாவிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு அதிபர் டிரம்பின் கீழ் மோசமடைந்தது சீனாவை குறிவைத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தனித்தனி மசோதாக்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரால் கொண்டுவரப்பட்டுள்ளன மேலும் ஹாங்காங் மற்றும் சிங்ஜாங்கில் ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு தேர்வு காணும் மசோதா முக்கியமானவை இது இரு கட்சிகளின் முழு ஆதரவையும் பெற்றன ட்ரம்ப் தயக்கமின்றி கையெழுத்திட்ட ஹாங்காங் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகம் சட்டம் குடியரசுக் கட்சியின் மார்கோ ரூபியோ மற்றும் ஜனநாயக கட்சியின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் ஆகியோரால் இணைத்து வழங்கப்பட்டது வெளியுறவு கொள்கை வல்லுநர்கள் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பதற்றங்கள் அதிபர் பைடன் கீழ் தொடரும் என்று எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பைடன் சீனாவை கடுமையாக தாக்கி பேசினார் சீன அதிபர் ஜிங் ஒரு குண்டர் என்று அழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் மூன்றாவது வாசிப்பு மீதான விவாதத்தில் உதையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிப்பவர்களை மௌனமாக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆட்சி சமூக வலைதளங்கள் மூலமாக கடுமையாக விமர்சிக்கப்பட்ட போதிலும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசாங்கம் அதற்காக எந்தவொரு தடைகளையும் விதிக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சேர்வையில் சமூக வலைதளங்களில் வெளியாகும் கருத்து எதிர்க்கட்சியால் உருவாக்கப்படவில்லை என்றும் இதுபோது மக்களிடமிருந்து வெளிப்பட்டது என்றும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிகின்றது எனவே தற்போது அரசாங்கம் எதிர்காலத்திலும் கடுமையான விமர்சனங்களை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார்